தென்னாப்பிரிக்காவின் நிறவெறிக்கு எதிரான போராளி டெஸ்மண்ட் டுட்டு காலமானார். தென்னாப்பிரிக்காவின் ஓய்வு பெற்ற ஆர்ச் பிஷப்பும் நிறவெறிக்கு எதிரான போராளியுமான டெஸ்மண்ட் டுட்டு தனது 90வது வயதில் காலமானார். கடந்த 26/12/2021 ஞாயிற்றுக்கிழமை அன்று அவர் மரணமடைந்த செய்தி உலக மனிதநேய ஆர்வலர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது. டுட்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர். மேலும் தென்னாப்பிரிக்காவின் வெள்ளை சிறுபான்மையினரது ஆட்சிக்கு எதிரான போராட்டத்தின் மூத்த வீரரும் ஆவார். பேராயர் டெஸ்மண்டின் மறைவு குறித்து தென்னாப்பிரிக்காவின் அதிபர் சிரில் ரம்போசா அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில், விடுதலை பெற்ற தென்னாப்பிரிக்காவை எமக்கு வழங்கிய தலைசிறந்த முன்னோடிகளின் தலைமுறையைச் சேர்ந்தவருக்கு பிரியா விடையளிப்போம் என்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். மேலும் டுட்டு அவர்கள் ஒரு குறுகிய எல்லையில் அடங்காமல் உலகளாவிய மனித உரிமைகளுக்கான போராளி என்றும் கூறியுள்ளார். மரணத்திற்கான மருத்துவ காரணங்களை குறித்து தென்னாப்பிரிக்க அதிபர் எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை. 1990களின் பிற்பகுதியில் டுட்டு அவர்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. சமீப ஆண்டுகளில் அவர் இந்த நோய் தொடர்பான சிகிச்சை மற்றும் தொற்று நோய்களின் பொருட்டு பல தருணங்களில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தனது 90வது வயதில் அவர் இன்று காலை கேப்டவுனில் உள்ள ஓயாசிஸ் பிரைல் கேர் சென்டரில் அமைதியாக இருந்தார் என்று பேராயர் டெஸ்மண்ட் டுட்டு அறக்கட்டளையின் செயல் தலைவரும் பேராயர் அலுவலகத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராம்பேலா மாம்பலே கூறினார். டுட்டு பெரும்பாலும் தென்னாப்பிரிக்காவின் தார்மீக மனசாட்சி என்றும் பல ஆண்டுகளாக இனவாத அரசியலால் பிளவுபட்ட தேசத்தின் சிறந்த நல்லிணக்கவாதி என்றும் புகழப்படுகிறார். 1984 நிறவெறிக்கு எதிரான வன்முறையற்ற போராட்டத்தின் பொருட்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார். ஒரு 10 ஆண்டிற்கு பிறகு அவர் நிறவெறி ஆட்சியின் முடிவை கண்டார். மேலும் அவர் பிரிவினை காலத்தில் நடந்த அட்டூழியங்களை கண்டறிய அமைக்கப்பட்ட உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் தலைவராக இருந்தார். தென்னாப்பிரிக்காவின் கேப்டவுனில் இருக்கும் புனித ஜார்ஜ் ஆலயத்தின் முன்பு அவர் நிறவெறியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஏராளமான ஊர்வலங்களையும் பிரச்சாரங்களையும் வழி நடத்தினார். இதன் விளைவாக இந்த பேராலயம் மக்கள் கதிரிற்றல் மற்றும் ஜனநாயகத்தின் சக்தி வாய்ந்த சின்னமாகவும் அறியப்பட்டது. டுட்டு அவர்கள் நெல்சன் மண்டேலாவின் நீண்டகால நண்பராக இருந்தார். மேலும் மண்டேலா வாழ்ந்த சொவெட்டோ நகரின் விலாகாசி தெருவில் சிறிது காலம் வாழ்ந்தார். அந்த வகையில் விலாகாசி தெரு தன்னிடத்தே அமைதிக்கான நோபல் பரிசு வென்ற 2 குடிமக்களை பெறும் பாக்கியம் பெற்றிருக்கிறது. டுட்டுவின் மரணம் பல தென்னாப்பிரிக்கர்களுக்கு பெரும் சோகத்தை கொண்டு வந்திருக்கிறது. நாட்டில் பல பதட்டங்கள் மற்றும் சிரமங்கள் ஏற்பட்ட போது டுட்டு அவர்கள் எப்போதும் தென்னாப்பிரிக்காவை ஒன்றிணைக்க முயன்றார். டுட்டுவின் மரணத்தை அடுத்து தென்னாப்பிரிக்க அரசு ஒரு வார அரசுமுறை துக்கத்தை அனுசரிக்கிறது. அவர் பணியாற்றிய புனித ஜார்ஜ் ஆலயத்தில் 5 நாட்களுக்கு மதியம் 10 நிமிடங்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக தேவாலய மணி ஒலிக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்க எதிர்கட்சியான ஜனநாயக கூட்டணியின் தலைவர் ஜான் ஸ்டீன்ஹுய்சன் ஒரு உண்மையான தென்னாப்பிரிக்க ரட்சகர் என்று நம்மை விட்டு பிரிந்துள்ளார். ஆனால் அவரது நினைவு தென்னாப்பிரிக்கர்கள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்றாட இரக்கத்திலும் இனபேதமற்ற தென்னாப்பிரிக்காவின் நமது தொடர்ச்சியான முயற்சியிலும் வாழ்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் வழிதவறிய போது எங்களுக்கு மீண்டும் வழிகாட்டியாக இருந்த தார்மீக திசை காட்டியவர் என்று உருக்கத்துடன் கூறியுள்ளார். கென்ய ஜனாதிபதி உஹுரு கென்யாட்டா கூறுகையில், டுட்டுவின் மறைவு தென்னாப்பிரிக்க குடியரசிற்கு மட்டுமல்ல நிறவெறிக்கு எதிரான ஹீரோவாக முழு ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் மிகப்பெரிய கால் தடங்களை விட்டு சென்றுள்ளார். அவரது இழப்பு முழு ஆப்பிரிக்க கண்டத்திற்கும் ஒரு பெரிய அடியாகும் என்கிறார் உஹுரு கென்யாட்டா. ஆப்பிரிக்கா மட்டுமல்ல, அமெரிக்க அதிபர் பைடன், இங்கிலாந்து அதிபர் ஜான்சன் உள்ளிட்டு அனைத்து உலக நாட்டு தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அம்னஸ்டி இன்டர்நேஷனல் போன்ற உலக மனித உரிமை அமைப்புகளும் விரிவான இரங்கல் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளனர். நிறவெறிக்கு எதிராக மட்டுமல்ல, மனித உரிமைகளுக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்த ஒரு மிகப்பெரும் ஆளுமை நம்மை விட்டு பிரிந்து சென்றுள்ளது. டெஸ்மண்ட் டுட்டு அவர்களுக்கு நமது ஆழ்ந்த அஞ்சலிகள்.